வணக்கம் லீகல் பொக்கே என்ற இந்த சேனல் மூலம் பொதுமக்களுக்கு சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டி என்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு கன்சூமர் புரொடக்ஷன் ஆக்ட் டூ தௌசண்ட் நைன்டீன் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இருநூத்தி ப ரெண்டாயிரத்தி இந்த சட்டத்தின் மூலம் நுகர்வோர் அனைவரும் அவர்களுடைய நலன்களை பாதுகாக்கின்ற விதத்திலும் அவர்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலும் நுகர்வோர்களுக்கு எதிராக எந்தவொரு வணிக நிறுவனங்கள் செயல்பாடுகள் செய்து வருகின்ற போது அதை தட்டி கேட்பதற்கு தட்டி கேட்பதற்கும் வணிக நிறுவனங்கள் முறையாக தன்னுடைய நிறுவனத்தை ஒழுங்காக நடத்தி வருவதற்கு ஏற்ற வகையில் உரிய சட்டத்திட்டம் கொண்டு வருவதற்கு ஏற்ற வகையிலும் இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது முதலில் நுகர்வோர் என்பது யார் என்பதை நாம் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் அதாவது ஒரு பொருளை தயாரிக்கக்கூடிய அல்லது விற்கக்கூடிய இருந்து ஒரு நபர் தகுந்த விலைக்கு விலை பேசி அந்த பொருளை அவர் வாங்குகின்ற போது முழுமையான தொகையை கொடுத்து அந்த பொருளை வாங்கினாலும் அல்லது ஒரு பகுதியாக தொகையை கொடுத்து அந்த பொருளை வாங்கினாலும் அல்லது ஒரு பகுதி தொகையை கொடுத்து மீதியும் தொகையை நான் தருவதாக ஒப்புக்கொண்டு அதன் அடிப்படையில் அந்த பொருளை பெற்று எவர் ஒருவர் அனுபவம் செய்து வருகின்றாரோ அவ்வாறு வாங்கக்கூடிய நபர் நுகர்வோர் ஆவர் அந்த பொருளை விற்கக்கூடிய வணிகர் அல்லது தயாரித்து வழங்கக்கூடிய நிறுவனம் நுகர்வோர் அல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா போல் என்ன சொல்லணும்னா ஒரு சுய தொழில் செய்வதற்காக ஒரு பொருளை வாங்கி வந்து அவர் தொழில் செய்து அனுபவித்து வருகிறார் என்று சொன்னால் அவர் நுகர்வோர் அல்ல ஒரு மருத்துவர் தன்னுடைய சேவையை செய்கின்ற போது அந்த சேவை அவருடைய சிகிச்சைக்கு வரக்கூடிய நபர் நுகர்வோர் ஒரு வழக்கறிஞரிடம் வழக்கை தாக்கல் செய்ய அவரை கொடுத்து அவரிடம் கொடுத்து விட்டு அந்த வழக்கு நடத்துகின்ற போது வழக்கறிஞர் வழக்கறிஞர் தன்னுடைய கட்சிக்காரர் நலனுக்கு எதிராக செயல்படுவாரே ஆனால் அந்த கட்சிக்காரரும் ஒரு நிகர்வோர் இப்படி எவர் ஒருவர் எந்த ஒரு துறையில் விளங்கும் துறையில் பணி செய்து வருகின்ற போது அல்லது ஒரு நிறுவனத்தில் இருந்து ஒரு பொருளை வாங்கி அனுபவம் செய்து வருகின்ற போது அந்த பொருளின் மூலம் பாதிப்பு அடைந்தாலோ அவர் நுகர்வோர் என்று அழைக்கப்படுவார் அது மட்டும் இல்லை இப்போது இந்த அன்ட்ரேடு ப்ராக்டிஸ்னு ஒன்று சொல்லுவோம் அது அன்ட்ரேடு மொதல் ட்ரேடர்னால் என்னான்னு பார்ப்போம் ட்ரேடர்ன்றது வந்து ஒரு பொருளை தயாரிக்கக்கூடியவர் தயாரித்து விற்பனைக்காக விற்பனை செய்யக்கூடிய அல்லது டிஸ்ட்ரிபியூட்ரு இருந்து வாங்கிட்டு போகிறாங்க இல்லையா அவங்க எல்லாமே தயாரிக்கக்கூடியவர் வழங்கக்கூடியவர் இவங்கெல்லாம் ட்ரேடர் தான் டிஸ்ட்ரிபியூட்ரு ட்ரேடரு இவங்கெல்லாம் வர மாட்டாங்க ஆனால் அவங்க ஒரு சிலர் வந்து ஒரு மோசமான ஒரு பொருளை தயாரித்து விற்கிறார்கள் அதற்காக பல விளம்பரங்கள் மக்களை கவரக்கூடிய வகையில் விளம்பரம் கொடுத்து விற்கப்படுகிறார் விற்க செய்கிறார்கள் இவங்கெல்லாம் வந்து அன்ட்ரேட் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லுவோம் அது எப்படி சொல்லுவோம்னா இப்போ வந்து ஒரு பொருளை அதாவது ஒரு உணவு பொருள் இருக்குதுன்னு வச்சிங்க அந்த பொருளை ஒரு காஃபியோ அல்லது ஒரு டீ தூளோ அல்லது கோதுமையோ அல்லது ரவையோ இது மாதிரி ஏதாவது ஒரு புலை விற்கின்ற போது இதனுடைய தரம் இதனுடைய குணம் இதனுடைய அளவு இதனுடைய வகைப்பாடு இதனுடைய வடிவமைப்பு இவை எல்லாமே வந்து மக்களை கவரக்கூடிய வகையில் விளம்பரம் செய்துவிட்டு அதை வாங்கி பயனடைகின்ற போது நுகர்வோர் பாதிக்கப்படுகிறார் என்று சொன்னால் எவர் ஒருவர் பாதிக்கப்படுகிறாரோ அவர் நுகர்வோர் அதே மாதிரி இரண்டாம் தரமான ஒரு உணவை முதல் தரமானது என்று விளம்பரம் செய்கிறார் இல்லையா அந்த மாதிரி விளம்பரம் செய்கிறவர் ஹண்ட்ரட் ப்ராக்டிஸ் அவங்க வந்து தரமற்ற பொருட்களை விற்கக்கூடிய நபர்கள் அவர்களிடமிருந்து அந்த பொருளை யார் வாங்குகிறாரோ அவர் நுகர்வோர் அதே மாதிரி த ஒரு பொருளை விற்கின்ற போது அந்த விற்கக்கூடிய உரிமை இல்லாத வகையில் அவர் அந்த பொருளை விற்கிறார் என்று சொன்னால் அவ்வாறு விற்கக்கூடிய நபர் ஹண்ட்ரேட் ப்ராக்டிஸில் உள்ள வருவார் வருவார் என்று அழைக்கப்படுவார் அவர் அவர்கிட்ட இந்த பொருளை வாங்குறார் இல்லையா அவர் வந்து நுகர்வோர் அதே மாதிரி ஒரு உணவுப் பொருளை விற்கின்ற போது அந்த உணவுப் பொருளை விற்பதற்கு அது அல்லது தயாரிப்பதற்கு உரிய பரிசோதனை ஏற்கனவே மேற்கொண்டு இருக்க வேண்டும் அதாவது ஒரு உணவுப் பொருள் தயாரிக்கக்கூடிய ஒரு உணவுக்கூடத்தை அவர் ஆரம்பிப்பதாக இருந்தால் அந்த உணவுக்கூடம் தயாரிப்பதற்கு அனுமதி வழங்குவதற்கு உரிய அனுமதி அரசிடமிருந்து பெற வேண்டும் அதற்கு முன்பாக அவர் எவ்வாறு உணவு தயாரிக்கின்றாரோ அந்த உணவு தயாரித்தல் முறை குறித்தும் அந்த உணவை பாதுகாக்கக்கூடிய முறைகள் குறித்தும் உரிய பரிசோதனைக்கு அனுப்பி பரிசோதனை முடியில் முடிவில் அவர்கள் அளிக்கின்ற ஆய்வு அறிக்கையின்படி அவர் தயாரித்து வழங்குவார் அது எவ்வித தவறும் இல்லை ஆனால் அவ்வாறு ஆய்வறிக்கை செய்யாமலேயே ஆய்வறிக்கை செய்ததாக கூறி பொதுமக்களை ஏமாற்றக்கூடிய வகையில் ஒரு உணவு பதார்த்தத்தை அவர் விற்கிறார் என்று சொன்னால் தயாரித்து விற்கின்றார் அதன் அவ்வாறு விற்கக்கூடிய நபர் அன்றைட் பிராக்டிஸ் செய்யக்கூடிய நபர் ஆவார் அவரிடமிருந்து ஒரு பொருளை வாங்கி பாதிக்கக்கூடிய நபர் அவர் நுகர்வோர் என்று அழைக்கப்படுவார் அதாவது ஒரு விளம்பரத்தின் மூலமாக போலியான ஒரு பொருளை அது தரமுள்ள பொருளாக எவர் ஒருவர் மக்களை கவரக்கூடிய வகையில் விளம்பரத்தை கொடுத்து அதன் மூலம் விளம்பரம் செய்து விற்கின்றாரோ அவ்வாறு விற்கக்கூடிய நபர் அண்ட்ரேட் ப்ராக்டிஸில் வர்றாரு அவர்கிட்ட பொருளை வாங்கக்கூடிய நபர் நுகர்வோர்னு சொல்லுவாங்க இப்படி நுகர்வோர்கள்லாம் வந்து பாதிப்பு போது நுகர்வோருடைய நலனை பாதுகாப்பதற்கு தான் அந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் வந்திருக்கு அப்படி நுகர்வோர் ஒருத்தர் பாதிப்பு அடைந்தால் யாரிடம் முறையிடலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வருது அப்போது நுகர்வோர் ஒருத்தர் பாதிப்பு அடைந்தால் அவர் யார்கிட்ட கொடுக்கலன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் டிஸ்ட்ரிக்ட் ப்ரொட்டக்ஷன் கவுன்சில்னு ஒன்று இருக்குது அந்த ப்ரொட்டக்ஷன் கவுன்சில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் செயல்படுகிறது அவர் தலைவராகவும் அவர் கீழே இரண்டு உறுப்பினர்கள் மெம்பர்களாகவும் இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட புகார் கொடுத்தாலும் அவர்களும் உரிய நடவடிக்கை கொடுத்துடுப்பாங்க சரி சார் இது நிர்வாக ரீதியாக இருக்குது இது வந்து நம்ம இதாக சொல்ல முடியாது இருந்தபோலும் நீதிமன்றங்கள் எதே இருக்கா அப்படின்னு சொன்னோம்னா அதற்கு நீதிமன்றங்களும் உள்ளது அதாவது எப்படின்னா இந்த ப்ரொட்டெக்ஷன் அதாவது கன்சூமர் ப்ரொட்டெக்ஷன் ஆக்ட் டூ தௌசண்ட் நைன்டீன் படி ஒவ்வொரு டிஸ்டிக்ட்லேயும் கிட்ட கன்சூமர் டிச இது டிஸ்ட்ரிக்ட் கன்சூமர் ரெட்ரஸல் ஃபோரம்னு ஒன்று இருக்குது அதுக்கு மேலே வந்து ஸ்டேட் கன்சூமர் ரெட் ரெசல் ஒன்று இருக்குது அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் அதாவது நேஷ்னல் கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரெட்ரஸல் ஃபோரம்னு இருக்குது அதாவது டிஸ்டிக்டில் இருக்கிற நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அதில் தீர்ப்பு வழங்கும் பட்சத்தில் அதன் மீது மேல்முறையீடு ஸ்டேட் கன்சியூமர் போகிறத்தில் மனு தா மேல்முறையீடு தாக்கல் செய்யலாம் ஸ்டேட் கன்சியூமர் வ வழக்கு முடிவுற்று அதன் மீது பாதிக்கப்பட்ட நபர் மேல்முறையீடு இருந்தால் நேஷ்னல் கன்சியூமர் ரெட்ரஸில் போகிறத்தில் மனு தாக்கல் செய்யலாம் புரியுதுங்களா இப்போது டிஸ்ட்ரிக் கன்சியூமர் ரெட்ரெஸில் போகிறதில் மனு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த அதுக்கு முன்னாடி அந்த டிஸ்ட்ரிக் ரெட் க டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் ரெட் ரெஸில் போகிறோம்னு இருக்கு இல்லையா அதில் தலைவராக இருக்கக்கூடிய நபர்யா யாருன்னு சொன்னால் அவர் பிரசிடென்ட்னு அழைப்பாங்க அதற்கு உண்டான தகுதி மாவட்ட இது முன் மாவட்ட நீதிபதியாக ஓய்வு பெற்ற நபர்கள் அதில் வந்து டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் பிரசிடெண்டாக நியமனம் செய்யப்படுவார்கள் அதில் வந்து ரெண்டு மெம்பர்ஸ் இருப்பாங்க அந்த மெம்பர்ஸும் வந்து நாட் லெசன் பதினைஞ்சு ஆண்டுகளுக்கு மிகாமல் வந்து அரசு ஊழியராகவோ அல்லது ஓய்வு பெற்ற நபர்களாகவோ இருந்து பணிபுரிஞ்சுருக்கணும் அவர்கள் பொது சேவையில் ஈடுபட்ட நபர்களாகவும் இருக்கணும் அதற்கு சில தகுதிகளெலாம் கொடுத்துருக்காங்க வித் கன்சென்ட் ஆஃப் தி ஸ்டேட் கவர்மெண்ட் ஹைகோர்ட் வந்து இதை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க தி கண்ட்ரோல் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டு தான் ஃபுல்லாக சேலரி இதெல்லாம் இஷ்யூ பண்ணுறாங்க இது ரெக்குமெண்ட் வந்து பை ஹை தான் பண்ணிகிட்ருக்காங்க ஆச்சுங்களா இந்த டிஸ்ட்ரிக்ட் கன்சூமர் போகிறத்தில் மனு எப்படி கொடுக்கணும்னா எந்த ஒரு நுகர்வோர் தான் நான் மேலே சொன்னேன் இல்லையா அதன் அடிப்படையில் பாதிப்படைந்தால் அதாவது பாதிப்படைந்தால் அவர் புகார் கொடுக்கலாம் எங்கள் டிஸ்ட்ரிக்ட் கன்சூமர் கோர்ட்டில் புகார் கொடுக்கலாம் அந்த புகார் கொடுக்கும்போது அந்த புகாரினுடன் அவர் பிரமாண வாக்கு மூலம் ஒன்றை கண்டிப்பாக இணைக்க வேண்டும் ஏன்னா சும்மா வந்து புகாரை கொடுத்துட்டு அவர் மேலே நடவடிக்கை எடுங்க இந்த கம்பெனி மேலே நடவடிக்கை எடுங்கன்னா எடுக்க மாட்டாங்க நீங்கள் பிரமாண வாக்கு மூலம் கொடுக்கணும் அதாவது சத் நான் இதில் கூறி மனுவில் கூறியுள்ள சங்கதிகள் அனைத்தும் உண்மையாக சத்தியம் செய்து பிரமாண வாக்கு மூலமாக தாக்கல் செய்துள்ளேன்னு சொன்னிங்கன்னா தான் அதனோட டாக்குமெண்ட்ஸும் வைக்கணும் எப்படி டாக்குமெண்ட்ஸ் வைக்கணுன்னா ஒரு பொருள் தரமற்ற ஒரு பொருளை நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க அது தரமுள்ள பொருளா என்பதை அறிய வேண்டும் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு என்ன பண்ணணும் அது கன்சர்ன் லேப் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டு ரெக்கக்னைஸ் பண்ண லேப் இருக்குது அந்த லேபில் கொடுத்து அந்த பொருளை வந்து பரிசோதனை பண்ணி அதனுடைய தர சான்றிதழ் பெற்று அந்த தரச்சான்றிதழ் மூலமாக அந்த பொருளை விற்கின்ற போது அந்த மேலே லேபில் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதன் அடிப்படையில் இல்லாமல் இது தரமற்ற வகையில் இருக்கிறது அதாவது அந்த பொருளை நாம் அனுபவிக்க கூடிய கால அவகாசத்திற்குள்ளாக அந்த பொருள் அழுகும் தன்மை உடையது அல்லது அந்த பொருளில் கலப்படம் கலந்திருக்கிறது அல்லது அந்த பொருளின் தன்மை மாறுபட்டு உள்ளது இப்படி ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் அந்த குறைபாடுகளை எடுத்து காட்டுவதற்கு ஏற்ற வகையில் போதிய ஆதாரங்களுடன் மனு தாக்கல் செய்ய வேண்டும் அதுதான் வந்து இந்த இதில் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா கன்சூமர் அட்ரெஸில் போகிறதில் வந்து மனு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த மனுவை நீங்கள் கொடுக்குறோன்னா செக்ஷன் தேர்ட்டி ஃபைவ் பிரகாரம் மனு கொடுக்கணும் அப்படி ஆதாரத்தோடு மனு கொடுக்குறீங்கன்னு வச்சிங்க அந்த கன்சூமர் ரெட்ரஸல் போகிறதில் ஆதாரத்துடன் மனு கொடுக்கின்ற போது அந்த மனுவை பெற்று வித்த ஐந்து நாட்களுக்குள் அந்த மனு மீடியேஷன் மூலயமா தீர்க்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தால் மீடியேஷனுக்கு அனுப்பி வைத்து அதன் மூலமாக தீர்ப்பதற்கு கன்சூமர் அட்ரெஸல் டிஸ்ட்ரிக் கன்சூமர் எட்ரஸல் போகிறோம் உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் இப் அது எதுக்குன்னா மீடியேஷன் மூலிமா எடுத்தனா அந்த பிரச்சனையை வந்து எளிதில் தீர்க்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தால் புகார் கொடுத்தவருக்கும் அந்த நிறுவனத்திற்கும் இடையே உள்ள பிரச்சனைகளை பேசி தீர்ப்பதற்கு ஏதுவாக இருக்கும் அதாவது இனிமேலாக அந்த மாதிரி தவறு செய்ய மாட்டேன்னு சொல்லியோ இல்லது ஒரு போலியான விளம்பரம் கொடுத்தா அதை நீக்கிறேன்னு சொல்லியோ அல்லது இல்லைன்னா அதுக்கு உண்டானது வந்து மாற்று பொருள் தருவதாக இருப்பதாக இருந்தாலோ அல்லது தவறான ஒரு விளம்பரத்தை செய்திருந்தால் அந்த விளம்பரத்தை அடிப்பதாக கூறியோ இப்படி ஏதேனும் புகார்தாரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அந்த பிரச்சனை தீர்க்கக்கூடியதாக இருந்தால் மீடியேஷன் மூலிமா உடனடியாக தீர்ப்பாங்க சப்போஸ் மீடியேஷன் மூலிமா தீர்க்க முடியல இது வந்து நீ விசாரணையில் தான் செய்யணும் அப்படின்னு சொன்னால் அந்த விசாரணை அதாவது லேபுக்கு அனுப்பி அந்த பொருளை பரிசோதிக்கக்கூடிய வகையில் இல்லாத நிலையில் ஆயின் அது போன்ற வழக்குகளில் உடனடியாக கோப்புக்கு எடுப்பார்கள் கோப்புக்கு எடுத்து இருபத்தி ஓரு நாட்களுக்குள் எதிர் உரிய அறிவிப்பு அனுப்பப்படும் எதிர் அந்த அறிவிப்பை பெற்றுக்கொண்டவுடன் முப்பது நாட்களுக்குள் உரிய பதில் உரையை தாக்கல் செய்ய வேண்டும் அதன் அடிப்படையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு மூன்று மாதங்களுக்குள் வழக்கை தீர்த்து வைக்க வேண்டும் இதுதான் கன்சியூமர் ஆக்ட்டில் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை சப்போஸ் லேபுக்கு அனுப்பி ரிசல்ட் பெறணும்னு வச்சிங்க லேபுக்கு அனுப்பக்கூடிய அதை லேபு டெஸ்ட்டு பண்ணக்கூடிய அளவுக்கு என்ன செலவினங்கள் இருக்கோ அந்த செலவினங்கள் கன்சூமர் டிஸ்ட்ரிக்ட் ரெட்ரெஸில் போகிறத்துல அவங்க வந்து ஃபையலை பார்த்துட்டு உரான அமௌண்ட்டை சொல்லுவாங்க அந்த அமௌண்ட்டை புகார்தாரர் வந்து அந்த ஆஃபீஸில் பே பண்ணணும் அதன் அடிப்படையில் லேபுக்கு அனுப்புவாங்க லேபில் வந்து ரிப்போர்ட் வரும் ரிப்போர்ட் வந்த பிறகு ஆய்வு செய்து ரிப்போர்ட் வருது இல்லையா அந்த ரிப்போர்ட் வந்து ஐந்து மாதங்களுக்குள் தீர்வு காண்பார்கள் ஆக எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் சாதாரண வழ லேபுக்கு அனுப்ப அனுப்பாத நிலையில் உள்ள வழக்காக இருந்தால் மூன்று மாதங்களுக்குள் தீர்வு காணப்படும் லேபுக்கு அனுப்பி பரிசோதனை பெற்று அறிக்கையை பெற்று தீர்வு காணக்கூடிய வழக்காக இருந்தால் ஐந்து மாதங்களுக்குள் தீர்வு காண்பார்கள் ஆச்சுங்களா இப்படி தீர்வு காணுகின்ற போது அதன் மீது பாதிக்கப்பட்ட நபர் மேல்முறையீடு செய்வதாக இருந்தால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஸ்டிக் ஸ்டேட்டு கன்சூமர் ரிட்ரெஸில் போகிறோம் போலாம் அங்கேருந்து நேஷ்னலுக்கு போகிறத இருந்தாலும் அங்கே போகலாம் இங்கே வந்து ரிட்டையர்ட் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி டிஸ்டிக் கன்சிபில் இருக்காங்க ஸ்டேட் கன்சிபிள் பார்த்தீங்கன்னா ரிட்டேர்ட் ஹைகோர்ட் கோர்ட் ஜட்ஜஸ் ஜஜ்ஜஸ் அதில் வந்து சேர்மனாக இருப்பாங்க அதேமாதிரி சென்ட்ரலில் பார்த்திங்கனா ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் இருப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி வந்து வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி வந்து இது அப்பாயின்மெண்ட்டு நடைமுறைகள்லாம் இது அப்படி இருக்குது இப்போது சரிங்க இப்போ வந்து கஞ்சி மீடியேஷன் அனுப்புகிறீங்க மீடியாஷன் சமாதானம் பண்ணி அனுப்பிடுறாங்க இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது அவங்களுக்கு தண்டிப்புன்றது இல்லையா அப்படின்னு சொன்னோம்னா தண்டிப்பு இருக்குது எப்படின்னு சொன்னிங்கன்னா அதுக்கு தான் வந்து செக்ஷன் வந்து இதில் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா எயிட்டி எயிட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அப்பப்போ அதாவது சென்ட்ரல் அத்தாரிட்டி வந்து அவங்க வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி கொடுத்துருப்பாங்க ஆர்டர்ஸ்லாம் போட்டிருப்பாங்க அந்த ஆடசை வந்து எந்த ஒரு நிறுவனமும் ஃபாலோ பண்ணணும் அதை ஃபாலோ பண்ணாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆறு மாத சிறை தண்டனையும் இருபது லட்ச ரூபாய் அபராதமும் இரண்டும் சேர்த்து விதிக்கப்படுவதற்கு செக்ஷன் எயிட்டி எயிட்டில் வகை செய்யப்பட்டுள்ளது போல் செக்ஷன் எயிட்டி நைனில் வந்து தவறான ஒரு விளம்பரம் அதாவது எப்படின்னா பொதுமக்களை க ஒரு பொருளை தயாரித்து விற்கின்ற போது பொதுமக்களை கவரக்கூடிய வகையில் விளம்பரம் செய்து அந்த விளம்பரத்தின் அடிப்படையில் பொருட்கள் ஏகமானதாக விற்கப்படுகிறது அல்லது ஏகமான ஃபைனான்ஸ் வந்து வசூல் செய்யப்படுகிறது இப்போ நிதி நிறுவனம் இருக்குது நீங்கள் வந்து மாதம் மாதம் இவ்வளோ கட்டினீங்கன்னா அஞ்சு ஒரு வருஷத்தில் நாங்கள் இவ்வளோ தருவோம் வட்டி சேர்த்து தருவோம் அதே மாதிரி இவ்வளோ தொகை வந்து டெபாசிட் பண்ணிங்கன்னா இவ்வளோ தொகை அது ரிட்டைப்பு செய்கிறோம் இப்படியெல்லாம் செஞ்சுட்டு சில பேர் நிதி நிறுவனத்தை மூடிட்டு பொதுமக்களுடைய பணத்தை ஏமாற்றிட்டுலாம் போகிறாங்க இதுபோன்ற செயல்பாடுகளில் எவரேனும் ஈடுபட்டாலும் சரி அல்லது ஒரு தரமான உணவை தயாரிக்காமல் போலியான உணவை தயாரித்து வழங்குவது போலியான உணவை தரமான உணவு என்று தயாரித்து விளம்பரப்படுத்துவது அதேபோன்று தரமற்ற ஒரு பொருளை தரம் உள்ளதாக கூறி பொய்யான விளம்பரம் செய்வது இப்படி இந்த விளம்பரத்தின் மூலமாக நுகர்வோரை ஏமாற்றக்கூடிய வகையில் எவர் ஒருவர் செயல்பட்டாலும் அந்த நிறுவனத்துக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்து அவர் மீது உள்ள குற்றச்சாட்டு நிறுவனம் செய்யப்படுமையானால் அவருக்கு இரண்டு ஆண்டு சிறண்டு தண்டனை அல்லது பத்து லட்ச ரூபாய் வரை அபராதம் விதிக்கிப்பதற்கும் சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது அதே போல் இப்போ விளம்பரம் சொன்னோம் அதுக்கப்புறம் கலப்படம் பண்ணுறாங்க கலப்படன்றது எண்ணெயில் கலப்படம் பண்ணுறாங்க சாப்பிட்ற பொருள் கேக்கில் கலப்படம் பண்ணுறாங்க அதேமாதிரி இது ஏராயில் கலப்படம் பண்ணுறாங்க ஷாம்புவில் கலப்படம் பண்ணுறாங்க இப்படி கலப்படம் என்பது இதில் தான் இல்லை ஏகப்பட்ட பொருட்களில் கலப்படம் பண்ணுறாங்க ஆனால் அந்த க சோப்பில் கூட கலப்படம் வருது ஆக இப்படி கலப்படம் செய்யப்படுகின்ற பொருட்களை கலப்படம் செய்யப்பட்டுள்ளதா என்பதை அறிந்து உரிய வகையில் வழக்கு தாக்கல் செய்தால் அதுபோல் கலப்படம் வருங்களா வரவே வராது ஆனால் அவ்வாறு கலப்படம் செய்ததாக அறிந்து அதன் அடிப்படையில் நுகர்வோர் இவர் ஒருவர் வழக்கு தாக்கல் செய்தாலும் அதன் கலப்படம் நிறுவனம் செய்யப்பட்டதாக அறியுமேயானால் ஆனால் தெரிய வருமே விசாரணையில் அவருக்கு ஆறு மாதம் சிறை தண்டனை மற்றும் இரண்டு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட நேரிடும் இந்த கலப்படம் செய்து அந்த உணவை சாப்பிட்டதன் மூலமாக ஒரு அல்லது அந்த கலப்படம் செய்ததாக கூறி அவரை தடுக்கின்ற போது அதன் மூலம் அந்த நிறுவனம் அவரை தாக்கி சொற்ப காயம் ஏற்படுத்தினால் ஓராண்டு சிறை தண்டனை மூன்று லட்ச ரூபாய் வரை அபராதம் அதே கொடுங்காயம் ஏற்படுத்தினால் ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை மாதிரி ஐந்து லட்ச ரூபாய் அபராதம் கொடுங்காவல் கொடுங்காயம் என்பது என்னவென்று சொன்னால் மனித உடலில் ஒரு அங்க அங்கங்களில் ஏதேனும் ஒரு அங்கத்தை ஊனமாக்குதல் நிரந்தரமாக ஊனமாக்குதல் கை இழப்பது கால் இழப்பது விரல்களை இழப்பது கண்களை இழப்பது காதுகளை இழப்பது இப்படி ஏதேனும் ஒரு அங்கத்தை ஊனமாக்க செயல்பட்டால் அது வந்து நிரந்தர ஊனம் அதற்கு ஏழ ஏழாண்டுகள் சிறை தண்டனைன்னு சொல்லியிருக்காங்க முகிரே போயிடுச்சுன்னு வச்சிங்க அது போன்ற குற்றத்திற்கு ஆயில் லைஃப் த ஆயுள் தண்டனை அது மட்டும் இல்லை பத்து லட்ச ரூபாய் அபராதம்னு சொல்லியிருக்காங்க இப்படி கன்சூமர் ஆக்ட் வந்து கன்சூமருடைய நலனுக்காக நுகர்வோரின் நலனுக்காகவும் நுகர்வோர்களுடைய உரிமைகளை பாதுகாக்கவும் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது இப்போ டிஸ்ட்ரிக்ட் கன்சூமர் இருந்து வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட் கன்சூமர் கோர்ட்டுக்கு மனு கொடுக்கணும்னு மாற்றணும்னு வச்சிங்க அதுக்கும் சட்டத்தில் வழி இருக்குது செக்ஷன் ஃபார்ட்டி எயிட்டில் ஸ்டேட் கன்சூமர் கோர்ட்டில் மனு கொடுத்திங்கன்னா இப்போது இந்த டிஸ்ட்ரிக் கன்சியூமர் கோர்ட்டில் நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம் அது ஏதோ ஒரு சில குறைபாடுகள் காரணமாக அந்த மனு வந்து அங்கேருந்து வேறு இடத்துக்கு மாற்றணும்னு சொல்லிட்டு மனு கேட்டிங்கன்னா நீங்கள் மனுவின் மேலே சொல்லுகின்ற காரணங்கள் ஏற்கக்கூடிய விதத்தில் இருந்தால் ஸ்டேட் கன்சூமர் கோர்ட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து மற்றொரு டிஸ்ட்ரிக்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது ஆக இந்த டிஸ்ட்ரிக் கன்சூமர் அதாவது கண் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இரண்டாயிரத்தி பத்தொம்பது என்ற சட்டத்தின் மூலம் நுகர்வோருக்கு பயன் அளிக்கக்கூடிய வகையில் சட்டங்கள் அமைந்துள்ளது அதே சமயம் இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் அடிப்படையில் எவர் ஒருவர் வணிகம் செய்து வந்தால் நேர்மையான வணிகம் செய்து வருகின்ற போது அவர்களுக்கு பாதுகாப்பாகவும் உள்ளது அதே சமயம் நுகர்வோருடைய உரிமை பாதுகாக்கப்படவும் செய்கிறது அதேமாதிரி ஒரு மோசமான ஒரு வணிகம் அல்லது மோசடியான ஒரு வணிகத்தை அல்லது பொதுமக்களை ஏமாற்றக்கூடிய வகையில் ஒரு வணிகத்தை செய்வார் ஆனால் அவரை இரும்புக்கரம் கொண்டு தடுப்பதை போன்று இந்த சட்டத்தின் மூலமாக அந்த கொடுஞ்செயல்களை பொதுமக்களின் உயிருக்கும் உடமைக்கும் அவர்களுடைய பொருட்களுக்கும் பாதுகாப்பு அளிக்கும் வகையில் அவர்களுக்கு எவ்வித சேதமும் ஏற்படுத்த முடியாத வகையில் இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது என்பதை இந்த தருணத்தில் நான் தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்